என் அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த அன்பு கலையின் வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் என்னென்னா, நம்ம தலைவருடைய திருமண நாள், அதாவது பிப்ரவரி 26ஆம் தேதி நம் தலைவர் மற்றும் லதா ரஜினிகாந்த் அவர்களின் திருமண நல்வாழ்த்துக்கள். அவங்களுக்கு அட்வான்ஸாக நம்ம சேனல் சார்பாக, தலைவரின் வாய்மையே வெல்லும் சேனல் சார்பாக, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி நம்ம தலைவருக்கும் லதா ரஜினிகாந்த் மேடம் அவங்களுக்கும் தெரிவித்து கொள்வோம். அதுக்கப்புறம் நம்ம தலைவரின் திருமண நாளை ஒட்டி நம்மளுடைய ரசிகர்கள் மும்மத வழிபாடு, அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின், அதாவது சர்ச்சிலையும் சரி ஆலயத்துலேயும் சரி அதுக்கப்புறம் நம்ம தர்காவிலும் சரி, சிறப்பான முறையில் நம்மளுடைய ரசிகர்கள் வழிபாடுகளை செய்திருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவையும் நான் உங்களுக்கு இணைச்சிருக்கேன் பாருங்கள். சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. இந்தமாரி ஒரு, அதாவது அற்புதம் அதிசயம் யாருக்குங்க அமையும், நம்ம தலைவருக்கு மட்டும்தான். உண்மையிலையும் சொல்லப்போனால் மற்றவங்கள்லாம் செய்வாங்க, அது ஏதோ ஒரு போலியாக இல்லை நடிப்பா அப்படியே தான் இருக்குமே கொசம், நம்ம தலைவர் வந்து மனசார என்றைக்கும் சரி. நம்ம நேற்று ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம், ஆன்மீகம் என்பது அன்பு, அன்பு அன்பை வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு உதவி செய்வது தான், அப்படி தான் அவர் சொல்லியிருக்கார். அதாவது எந்த மதத்தை, ஒரு மதத்தை குறிவச்சியும் பேசுவதையும் விரும்பலை, அது இல்லாமல் ஒரு மதத்தை உயர்த்தி பேசவும் விரும்பலை, எல்லா மதமும் சம ஒரே சமம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதை நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம தலைவரின் சொந்தங்க ஃபஸ்ட்டு என்னென்ன அவங்க முன்னேற்பாடுகள் செய்திருந்தாங்களோ அதெல்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்றத நான் ஃபோட்டோ உங்களுக்கு இணைச்சிருக்கேன் பாருங்கள். என்னென்னு சொல்லிட்டு அவங்க நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நடிகர் ரஜினிகாந்த் லதா ரஜினிகாந்த் திருமண நாள் பிப்ரவரி 28ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி ரஜினி ரசிகர்கள் அவர் எல்லா நலங்களுடன் சிறப்பாக வாழ வேண்டி பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 3 நாட்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற திரு உத்திர கோசமங்கை கோவிலில் லட்சார்த்தனை விழாவும் 10,000 அகல் விளக்குகள் ஏற்றி தீப வழிபாடும் நடக்கிறது. ஏர்வாடி தர்காவில் பாத்தியா ஓதி இனிப்புகள் வழங்கல், ஒரியூர் சர்ச்சில் சிறப்பு பிரார்த்தனையும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. ரஜினிகாந்த் அண்ணன் சத்யநாராயணன் கேக்வாட், கர்நாடக மாநில மக்கள் மன்ற தலைவர் சந்திரகாந்த் ஆகியோர் இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொள்கிறார்கள். மும்மத வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை ரஜினி ரசிகர்கள் ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி மதுரை குமரவேல், கோவையைச் சேர்ந்த ஜேபி சண்முகம், ராமநாதபுரம் ஆர்பி பாலநமச்சிவாயன் ஆகியோர் ஏற்பாடு செய்துள்ளனர். நடைபெற உள்ள மும்மத வழிபாட்டுக்கு ஏராளமான ரஜினி ரசிகர்கள் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி சிறப்பாக அவங்க எல்லா வழிபாடுகளையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு இணைச்சிருக்கேன் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்களும் தலைவருக்கும் நம்மளுடைய லதா ரஜினிகாந்த் மேடத்துக்கும் நீங்கள் திருமண வாழ்த்து சொல்லணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.